பத்து இயருக்கு பிறகு டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு ரெக்கார்ட் பதிவு பண்ணியிருக்காங்க டீம் இந்தியா. குறிப்பாக இளம் ரத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பயம் இல்லாமல் வந்துட்டு பட்டாஸ் கிளப்பிட்டாங்க என்று சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியா முதல் பேட் பண்ணி 208, நம்ம இங்கிலீஷ்காரன் பார்த்தீங்கன்னா சதம் அடிக்க அவ்வளோதான், என்னடா அந்த வேர்ல்டு கப் வின் பண்ண பவரில் வந்திருக்காங்களா அப்படின்னு தான் நினச்ச முதல் டி டுவெண்ட்டி மேட்ச். ஓவரால் 5 டி டுவெண்ட்டி போட்டியில் இந்தியா முதல் மேட்ச் வெற்றி பெற்று முன்னிலையில் இருக்காங்க என்றே சொல்லாங்க. பின்னர் 208 சேஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் நினச்சோம். 10 ஆண்டுக்கு பிறகு 208 வந்துட்டு இந்தியா சேஸ் பண்ணியிருக்காங்க டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில். சேம் டைம் டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் அதிக முறை 200 சேஸ் பண்ணதும் இந்திய அணி தான், ஒரு மிகப்பெரிய சாதனை. மேலும் நம்ம சூரியகுமார் யாதவ் வந்துட்டு கேப்டனாக டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் அறிமுகமாகி 80 அடித்த முதல் கேப்டன் இவர் தாங்க. சேம் டைம் முதல் மேட்சையும் வந்துட்டு வின் பண்ணி கொடுத்துருக்கார் என்பது மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியாக பார்க்கப்படுகிறது. ஓகே, பின்னர் 208 வந்துட்டு சேஸ் பண்ணாங்க விசாகப்பட்டினத்தில். நினச்ச மாதிரி போலங்க, ஜெய்ஸ்வால் 21, ருத்ராஸ் கேக் வட்டக்கு, அவ்வளோதான் சோலி முடிஞ்சுன்னு தான் நினச்சோம். 5 ஓவருக்கு 22 தான் அடிச்சிருந்தாங்க. பின்னர் இஷான் கிஷான் அண்ட் சூரியகுமார் யாதவ், என்ன சொல்கிறது, சூரியகுமார் யாதவ் டி டுவெண்ட்டி ஃபார்மெட் வந்தாலே கிங்கு, அவர் தான் டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் நம்பர் 1 பேட்ஸ்மேன். அவர் வேர்ல்டு கப்பில் சொதப்பினார் பார்த்தீங்களா, ஒரே சட்டை ட்ரை பண்ணார் பார்த்தீங்களா, அது குறித்து அவர் வெற்றிக்கு பிறகு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு இவர் மேலே ஒரு வேளை தவறு இல்லையோ அப்படின்னு. அவர் என்ன பேசியிருக்கார் வெற்றிக்கு பிறகு பார்க்கலாம். என்னங்க சொல்கிறது, பொழந்துட்டார், 4 சிக்ஸர் 9 பவுண்ட்ரி 80 கடந்துட்டார். அண்ட் அவரோட வில்ஸ் போட்டால் நம்ம இஷான் கிஷான் ஒரு 60 ஸ்கோர் பண்ணாங்கன்னு வைங்களேன். ஆனாலும் இடையில விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பேண்ட் ட்ராப் பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு விக்கெட் எடுக்க. ஆனால் நம்ம ரிங்கு சிங் இருக்கும்போது என்னங்க சொல்கிறது, மற்ற டீமுக்கு சங்கு தான் வந்தாருங்க. காம் கம்போஸ் வேறு லெவலில் இருந்தார், 14 பால் தான் ஃபேஸ் பண்ணார், நான் பார்த்துக்கிறேன்டான்னு 22 அடித்து கொடுத்து வின்னிங் ஷாட், அதாவது தோனி மாதிரி முடிச்சு கொடுக்குறாருங்க. அவர்கிட்ட இருக்கிறதே அந்த ஜென் குரு மாதிரி இருக்காருன்னு வைங்களேன். ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்தாலும் வரட்டும் பார்த்துக்கலாம், அந்த மாதிரிங்க அவர் களத்தில் நிற்கிறாரு. அதனால தான் அவருக்கு வெற்றி கிட்டுகிறது என்றே சொல்லலாம். ஓகே, அதாவது முதன் முறையாக டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் 208 வந்துட்டு சேஸ் பண்ணது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. டீம் இந்தியா அதுவும் இளம் படைகள் அதை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகேவா, ஓகேங்க. வெற்றிக்கு பிறகு நம்ம சூரியகுமார் யாதவ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா, அதாவது 10 வருடத்துக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு 200 மேலே அடித்து ஸ்கோரை சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வெற்றிக்கு பிறகு என்ன பேசியிருக்காருனா, அதாவது இந்த வெற்றியை குறித்து அவர் பேசலை. இளம் பிளேயர்கள் வந்துட்டு சூப்பராக ப்ளே பண்ணாங்க, நான் எதிர்பார்க்கலை ரிங்கு சிங் அண்ட் இஷான் கிஷான் இந்த அளவுக்கு மேட்சை எடுத்து கொண்டு போவாங்கன்னு, பட் வேற லெவலில் வந்துட்டு மேம்பட்டிருக்காங்க. சீனியர் பிளேயர்களே தேவையில்லை, டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் இந்த டீம் போதும்னு மென்ஷன் பண்ணார். மேலும் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, அந்த வேர்ல்டு கப்பில் சொதப்பினார் இல்லையா ஃபைனல், எனக்கு வந்துட்டு ஒரு முழு நம்பிக்கையை கொடுக்கல டீம் நிர்வாகம், அதாவது அஸ்வினை உள்ளே கொண்டு வரலாம், அஸ்வினை உள்ளே கொண்டு வரலாம், இவன் தேவையில்லை இவன் தேவையில்லை, இப்படி இரு முடிவாக 2 மைண்ட் செட்டாகவே இருந்தாங்க. ஒரு பிளேயருக்கு இப்படி நம்ம மேலே நம்பலையோ நம்பிக்கை வைக்கலையோ அந்த மாதிரி வந்துட்டு பேச்சை அடிபடும் போது எனக்கு முன்னுக்கே பேசுகிறாங்க, அதுதான் என்னோட நம்பிக்கையை என்னுள்ளே இருந்து எடுத்துருச்சு, அதனால கூட என்னோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு டவுன் ஆகிருக்கலாம், அது ஒரு காரணம் தான். அதாவது ஒரு பிளேயர் மேலே முழுசாக தோனி மாதிரி நம்பிக்கை வைக்கணும், அந்த நம்பிக்கை வந்துட்டு வேர்ல்டு கப்பில் என் மேலே இந்திய டீம் நிர்வாகமோ அண்ட் ரோஹித் சர்மாவோ வைக்கலை, அதனால தான் என்னோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் மிகப்பெரிய லெவலில் பின்னடைவு ஆனது என்றும், அவரோட பாடியே தெரியும் உங்களுக்கு, பாடி லாங்குவேஜே அந்தளவுக்கு டல்லாக தான் இருந்தார், அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் ஒவ்வொரு போட்டியும் இறக்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதுதான் என்னால் சிறப்பாக ப்ளே பண்ண முடியலை என்றும், சேம் டைம் வேர்ல்டு கப் தோல்வியை என்னால் மறக்கவே முடியலை, அது ஒரு மிகப்பெரிய தொடர், இன்னவரை வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, அதற்கு ஒரு எனர்ஜியாக தான் இந்த வெற்றி அமைந்திருக்கு, இது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேப்டனாக ஹாப்பி என்றும், வேறு லெவலில் வந்துட்டு நம்ம சூரியகுமார் யாதவ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க. வேர்ல்டு கப் ஃபைனல் குறித்து அவர் பேசின விதம் வந்துட்டு சரி நினைக்கிறீங்களா? சேம் டைம் 5 T20 போட்டியில் இந்தியா 1-0 இருக்காங்க, ஓவரால் இந்த சீரீஸை வந்துட்டு பீட் பண்ணுவாங்களா இந்திய டீம் இளம்படை? கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க.